दर्शनमालय दर्शनम्। ஆபத் சகாயேஸ்வரர் திருக்கோயில் ஆலங்குடி குருஸ்தலமாக விளங்கும் அருள்மிகு ஆபத் சகாயேஸ்வரர் திருக்கோயில் சோழ மன்னர்களால் கட்டப்பட்டது. தேவார பாடல் பெற்றது இத்தலம். இங்கு மூலவராக ஆபத் சகாயேஸ்வரர் சுயம்பு மூர்த்தியாக அருள் பாலிக்கிறார். மூலவர் ஆபத் சகாயேஸ்வரர், தாயா ஏலவார் குழலி. உற்சவமூர்த்தி தட்சிணாமூர்த்தி. தல விருட்சம் பூழை என்னும் செடி. தீர்த்தம் பிரம்ம தீர்த்தம் அமிர்த புஷ்கரணி. தல பெருமை இத்திருக்கோவில் குரு பகவான் சிறப்பு ஸ்தலமாக பார்க்கப்படுகிறது. தட்சிணாமூர்த்தி ஆலகால விஷத்தை குடித்து தேவர்களை காத்ததால் இதற்கு ஆலங்குடி என பெயர் வந்தது. இங்கு ஆலமரத்தின் கீழ் அமர்ந்து சனகாதி முனிவர்களுக்கு உபதேசம் செய்கிறார். கைலாயத்தில் பார்வதி தேவி தோழிகளுடன் பந்து விளையாடும் போது உயரே போன பந்தை பிடிக்க கையை உயர்த்தி பந்தை எதிர்பார்த்து நிற்க வானவீதியில் சென்ற சூரியன் தன்னை நிற்கச் சொல்லியதாக கருதி அவர் தேரை நிறுத்திவிட்டார். அதனால் அவர் தொழில் தடைபட்டு உலகம் அவதியுற்றது. உடனே அனைவரும் சிவபெருமானிடம் சென்று முறையிட்டனர். அவரின் சாபம் காரணமாக பார்வதி பூலோகத்தில் அவதரித்து தவம் செய்து இறைவனை திருமணம் செய்து கொண்டார். அம்பாளின் பெயர் ஏலவார் குழலி என்ற சுக்கரவார அம்பிகை என்பதாகும். சுக்கிரவாரம் என்பது வெள்ளிக்கிழமை. அது பெண்களுக்கு உகந்த நாள் என்பதால் வெள்ளியின் பெயரையே தாங்கி தனி சன்னதியில் அம்சமாக நேர்த்தியாக அருள் பாலிக்கிறார் சுந்தரரை காத்த இறைவன். சுந்தரர் இத்தலத்திற்கு வரும்போது வெட்டாற்று வெள்ளம் பெருக்கெடுக்க ஆபத் சகாயேஸ்வரர் ஓடக்காரனாக வந்து கரை சேர்த்து காட்சி தந்தார் என்பது வரலாறு. ஓடம் நிலை தடுமாறி பாறையில் மோதிய போது காத்த விநாயகர், இங்கு உள்ள பிள்ளையார் கலங்காமல் காத்த பிள்ளையார் என வழங்கப்படுகிறார். கலம் என்றால் ஓடம்.
தட்சிணாமூர்த்தி சன்னதியை ஒட்டி உற்சவர் சிலைகள் இருக்கும் இடத்தில் சுந்தரர் சிலை இருக்கிறது. இந்த சிலையை திருவாரூரிலிருந்து ஒழித்து எடுத்து வந்த அர்ச்சகர் காவலர்களிடமிருந்து தப்பிக்க அம்மை கண்ட தன் குழந்தையை எடுத்துச் செல்வதாக கூறினார். ஆலங்குடி வந்து பார்த்தபோது சிலைக்கே அம்மை போட்டு இருந்தது. இப்போதும் இங்கு உள்ள சுந்தரர் சிலையில் அம்மை தழும்புகள் உள்ளதை காணலாம். நாகதோஷம் நீங்க, பயம் குழப்பம் நீங்க, திருமணத்தடை நீங்கவும், கல்வியில் சிறந்து விளங்கவும் இத்திருத்தலத்தில் உள்ள விநாயகரை பிரார்த்தனை செய்கின்றனர். பிரார்த்தனை நிறைவேறியதும் இறைவனுக்கு அபிஷேகம் செய்தும் புது வஸ்திரம் சார்த்தியும் நேர்த்திக் கடனை நிறைவேற்றுகின்றனர். ராஜகோபுரம் ஆலயம் ஊரின் நடுவே அழகாக 5 நிலைகள் கொண்ட ராஜகோபுரமாக காட்சியளிக்கிறது. இக்கோயிலின் அமைப்பு சற்று வித்தியாசமானது. உள்ளே நுழைந்ததும் கண்ணில் படுவது அம்மன் சந்நிதி, அடுத்து சுவாமி சந்நிதி, இதன் பிறகு குரு சந்நிதி வரும். மாதா பிதா குரு என்ற அடிப்படையில் அமைந்திருப்பதாக கருதப்படுகிறது. தட்சிணாமூர்த்தி ஆபத் சகாயேஸ்வரர் கிழக்கு நோக்கிய சன்னதி. இத்திருத்தலத்திற்கு சிறப்புடைய குரு தட்சிணாமூர்த்தி தெற்கு கோஷ்டம் திசையில் உள்ளார். ஆகவே இதை தட்சிணாமூர்த்தி ஸ்தலம் என்பர். தட்சிணாமூர்த்தி உற்சவராக நேரில் பவனி வருவது தமிழகத்திலேயே இங்கு மட்டும்தான்.
சிறப்பு விழாக்கள். ஆலங்குடி ஆபத் சகாயேஸ்வரர் கோயிலில் மகா குருவாரத்தில் புனித நீர் கொண்டு வருதலும் பஞ்சமுக தீப ஆராதனையும், மாசி மாதத்தில் கடைசி குருவாரத்தன்று சங்காபிஷேகம் விசேஷ அபிஷேக ஆராதனையும் நடைபெறுகிறது. தைப்பூசத்திலும் பங்குனி உத்திரத்தன்றும் தீர்த்தவாரி நடைபெறுகிறது. சித்ரா பௌர்ணமியை ஒட்டிய 10 நாட்கள் உற்சவமும் குரு பகவானுக்கு தேர் திருவிழாவும் நடைபெறுகிறது. இந்த ஆலயத்தில் ஆண்டுதோறும் மாசி மாதத்தில் வியாழக்கிழமைகளில் மட்டுமே குரு பகவானுக்கு சிறப்பு அபிஷேகம் நடக்கும். ஒரு காலத்தில் பாசிபடியாத தாலிக்கயிற்றை மாசியில் மாற்றி விடுவார்களாம் பெண்கள். குருபலம் இருப்பவர்களுக்கு மாங்கல்ய பாக்யம் நீண்ட காலம் நிலைத்திருக்கும். அந்த குரு பகவானுக்கு மாசியில் அபிஷேகம் நடப்பது சிறப்பிலும் சிறப்பு. குரு பெயர்ச்சி நாளை விட இந்த நாள் விசேஷ சக்தி வாய்ந்த நாளாக கருதப்படுகிறது. பகவானை 24 முறை வலம் வந்து 24 நெய் தீபம் ஏற்றி வழிபட குரு தோஷங்கள் நீங்கி நன்மை பெறலாம். முல்லை மலரால் அர்ச்சனை, மஞ்சள் வஸ்திரம் சாற்றுதல், கொண்டைக்கடலை சுண்டல், சர்க்கரை பொங்கல் நிவேதனங்கள் வைத்து சகஸ்திரநாம அர்ச்சனை மற்றும் பாலபிஷேகம், குரு ஹோமம் செய்ய சகல தோஷங்களும் நிவர்த்தியாகி குரு பகவான் அருள் பரிபூர்ணமாக கிடைக்கப்பெறும் என்பதே உண்மை. Bye.
பார்க்க கோடி நன்மை என்பது வழக்கு. குரு பகவானுக்கு உரிய ஸ்லோகம் மாதா பிதா குரு தெய்வம் என்பது ஒரு பழைய சொற்றொடர். இதில் தெய்வத்திற்கு முன்பாக குருவை இடம்பெறச் செய்திருப்பது குருஸ்தானத்தை போற்றும் நமது உயரிய பண்பாட்டை காட்டுகிறது. எந்த ஒரு விஷயத்தையும் கற்றுக்கொள்ள குரு அவசியம். குரு அருளாலே திரு அருள் கிடைக்கப் பெறும். குரு இல்லா கல்வி பாழ் என்பது ஔவை பிராட்டியின் வாக்கு. குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குருதேவோ மகேஸ்வரஹ, குரு சாக்ஷாத் பரபிரம்மா, தஸ்மை ஸ்ரீ குருவே நமஹ. காயத்ரி மந்திரம். ஓம் ரிஷபத்வஜாய வித்மஹே கிருணிஹஸ்தாய தீமஹி தன்னோ குரு பிரசோதயாத். ஓம் நம சிவாய. கோயிலுக்கு செல்லும் வழி கும்பகோணம் நீடாமங்கலம் சாலையில். கும்பகோணத்திலிருந்து தெற்கே 17 கிலோமீட்டர் தொலைவில் இந்த கோவில் அமைந்துள்ளது. கும்பகோணத்திலிருந்து ஏராளமான பஸ்கள் உள்ளன. தரிசன நேரம் காலை 6 மணி முதல் மதியம் 1 மணி வரை, மாலை 4 மணி முதல் இரவு 8:30 மணி வரை. வாழ்க வளமுடன். ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய.